வணக்கம். ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி சுபாமணிமாலா. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்களின் கோரிக்கையை உடனே நிறைவேற்றி தந்த மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஊராட்சிகள் தோறும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 157 ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் தாந்தோணி ஒன்றியத்திற்குட்பட்ட அப்பிபாளையம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சையம்மாள் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொதுநிதி செலவினம், கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகம், இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல், அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்துதல், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஜல் ஜீவன் இயக்கம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஆகியவை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாக கிராம சபை கூட்டத்தில் கூட்டப்பொருள் விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த மனுக்களை நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். அப்போது கிராம மக்களிடையே பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர், இந்த கிராமத்திற்கு அத்தியாவசிய தேவை குறித்து கேட்டுள்ளீர்கள். அதில் சமுதாய கூடம் அமைப்பதற்கு உடனடியாக ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக தனியாக நியாய விலை கடை ஒன்று கேட்டிருக்கிறீர்கள். அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மின்திறன் அதிகரித்து தர வேண்டும் என்று கேட்டுள்ளீர்கள். அது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அப்பிபாளையம் கிராம மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என வாழ்த்தினார். இதேபோல கரூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆத்தூர் பூலாம்பாளையம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லை சிவா தலைமையிலும், நன்னியூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா தலைமையிலும், கடம்பன்குறிச்சி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் லதா சுப்பிரமணி தலைமையிலும், மண்மங்கலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயம்மாள் தலைமையிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அந்தந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.